பாட்டு கேட்டேன். அதுல எத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்தும்? சுமார் வாத்தியங்கள் ஒரு 100 இருக்கும் தம்பி. அது சேர்க்காம ஒரு 25 கோரஸ் வாய்ஸ் மென் அண்ட் உமன். அவ்வளவு பேர். அப்ப பொதுவாகவே நான் உனக்கு கேட்கறேன், இவ்வளவு நிறைய வாத்தியக்கருவிகள் பயன்படுத்தினாதான் ஒரு பாட்டை ஹிட் பண்ண முடியுமா? இல்ல, காரணம் என்னன்னாக்கா, இப்ப இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் என்ன சொல்றாரு என்கிட்ட, ஒரு இமேஜினேஷன். அது வந்து இமேஜினேஷன்ல வந்து ஒரு சொர்க்கலோகத்துல இருக்கிற மாதிரி, ஒரு சேரட்ல போற மாதிரி, ஒரு பல தேவதைகள் சேர்ந்து பாடுற மாதிரி, பெரிய இந்த ஸ்மோக் எல்லாம் விட்டு அந்த ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஐட்டமா ஒரு பிக்சர்ல ஒரு லவ் சாங் பண்ண போறேன், எனக்கு அந்த மாதிரி தேவைங்கும் போது நான் பாட்டுக்கு ஒரு 3-4 வாத்தியத்தை வச்சு எடுத்து அந்த எஃபெக்ட் வராது. அதுக்காக எங்க எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சு வாத்தியத்தை உபயோகப்படுத்த வேண்டியதுதான் மியூசிக் டைரக்டருடைய டியூட்டி. ஸோ அதே மாதிரி ஒரு கதைக்கு உச்சகட்டமான ஒரு பாடல், அதில் வந்து ஒரு பொண்ணை ஹிம்சை பண்ணி ஆடி ஆட வச்சு பாட வச்சு பார்க்கணும், அதுக்கு கதையில் உள்கருத்துக்கள் காரணம் இருக்குது, வில்லன் எங்கேயோ இருந்து மறைஞ்சி சுட போகிறோம் அப்படி இப்படின்லாம் மிரட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு இதை விட ஆர்கெஸ்ட்ரா வச்ச ஒரு பாட்டு இதாவது நீங்கள் ஒரு 100 வாத்தியம் தான். அதில் இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டில் பிராஸ் எல்லாம் இருக்கும், ஒரு வித்தியாசமான பாடல். அந்த பாட்டு சவுக்கடி கொடுத்தோடனே அந்த விக்கல் வரும், அந்த விக்கல் எப்படி பெயின் எடுத்து எப்படி சொல்லணும் அப்படின்னு. இதுக்காக எனக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட போட்டாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது போட்டு பண்ணா நல்லா இருக்கும் விசுன்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ண கடைசியில் என்ன ரெக்கார்டிங்ல இதை ஈஸரியா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. முதல் முதல்ல நீங்க வெந்நீர் ஆடையில ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தீங்க, நீ என்பது என்ன, எனக்கு உண்மையிலேயே கை காலெல்லாம் உதறி போச்சு, இந்த பாட்டை நாம எப்படி பாட போறோம் அப்படின்னு. அப்போ நீங்க சிரிக்கிறீங்களே, இந்த தாளத்துக்குள்ள இது சிரிக்க முடியுமா, அழுக முடியுமா? நான் உண்மையிலே கஷ்டப்பட்டு பாடின பாட்டு அதுதான். எல்லாரும் சொல்லுவாங்க பட்டத்திராணி பட்டத்திராணி சிவந்த மண்ல அப்படின்னு. துடித்து எழுந்ததே
காரணம் ஒரு முறை எண்ணிப்பா, தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேறு